வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் என்னை நேயமுடன் ஓதி வைப்பாய் நிமலைகளை வாணி அம்மா சிறு ஜெயன் உனை வணங்கி செந்தமிழை நாங்கள் பாடுவதற்கு அம்மா எங்கள் நாவினில் வந்து செய்தருவாய் நான்கு முகநாத் தேவிய கார்க்கினி நாயகா பெரிய சுவாமியை உன்கரை திறங்கி தீர்க்கின்ற நாயகா பெரிய சுவாமியே தினமும் முயன்றே பார்க்கினி நாயகா பெரிய சுவாமியே பலபினோ பார்க்கினி நாயகா பெரிய சுவாமியே உன் மலரடி பாதம் பணிந்து வந்தோமே கடகமிட்டிடும் செங்காட்டு நங்கையுடன் கமரி சுந்தரி குட்டால நங்கையோ பூத்திருந்திடும் சித்திர சபாவதி பொங்குமாங்கடல் சங்கை முழங்க குற்றால மேலவாசலில் தென்படலாய் வீட்டிருக்கும் எங்கள் வேதனான பெரிய சுவாமி வந்து விடை கொடுத்து எங்களை காத்தருள்வாயே அயோத்தி மாநகரில் வந்து பிறந்த ராமா கண்ட காருண்யம் சென்று தென் சமுத்திரத்தின் மேல் ஊரணையாய் கெட்டி கொண்டல் ராவணனை மாய்த்து கோதண்டம் கையுள் ஏந்தோ ராமா ராகவா பண்டரியே கண்ணா உன் பொன்னடி பாதம் போற்றி வந்தோமே பற்றாத பொய்யை கண்டு வடநாடு மலை கண்டு மலைமேல் இருக்கும் திருமலை முருகா உற்றார் ஒருவரும் இல்லை உமையால் தனக்கு திருமகனே உற்றாடை தந்த அடியணி ஆட்கொள்ளுவாய் குமரேசா எந்தன் மனத்துள் விஸ்தாரமாகவே புள்ளி மயில் ஏறி வள்ளி தெய்வ யானையுடன் வர வேண்டும் எனதருகே முருகா ஜரத்தில் இரு சோழி முக்கணி பார்வதியோ தஞ்சம் என்றோரை ஊட்டி வளப்பாய் நம்பிகை தயாபதிய அஞ்சலம் என்போருக்கு அருள்வாய் புரிவாய் நம்பிகை ஏழை
வஞ்சகமில்லா உள்ளத்திலே வந்தருள் புரிவாய் அம்மையா. இந்த அழகாய கீழே செவல் நைனார் உலத்திலே வடக்கு முகமாக கொழுபிறந்து வையக மக்களை எல்லாம் காத்து கொண்டிருக்கும் அப்புச்சடையழகி ஆயிரம் கண்ணுடையார் முப்புறத்தை ஆண்ட மூணு முகம் கொண்ட அம்பிகை முப்புடாதி வந்தருள் புரிவாய். அப்பலமுடு பலமுக்கணி ஜக்கரை அவளோடு கடலைய மரஜன ஜெய்ய எல்லே பூரி கடல் பிடித்தவள் அன்னை ஏறிய போட்டுடன் மாவு விளாத்தங்கள் எட்டில் தோசைய ஜகல பலாத்தமா அழைப்பே தப்பாமல் நாவில் வந்து புதைப்பாயோ மலர் அறியவே ஒரு மலர் வித்துவத்தை நாட்கவே விரும்பி நான் உனை தோழு வாடி வேளவா புனத்தில் வருங்கிலே மகள் வள்ளியா தம்பி மகள் வள்ளியா வள்ளியால் தினை புனத்தில் வருங்கிலே தனை விரட்ட வாய்த்தேதினை மாவி உண்ட வேலவா வழிவழி திருமலை
மஞ்சுரர் தலை அமாரோ வடாஜுரர் தலை முடன் ரகுராம உன்புகளை நாங்கள் பாட இட்டே முடன் ரகுராம வில்லிலங்கதைகள் பாட தந்தனை தலைத்ததாலம் போடவே தாளமே துந்தனை ததகிட தாளம் கனவிலையும் உனை மர குணவெளியே அருமுக கூஞ்சரமா உனை பாட பாடுவேனே நானு உன்னே பாடுவேனே நானு உன்னே பயனை பலகால உனை தொழுவே அயனே தேடுவேனே ராம உன்னே தென்னாடு தேசமெல்லாம் கண்டுடுத்த காளி அம்மா கதைக்கருள வேணும் அம்மா வனவிருக்கும் வனக்கிலேயே வாக்கில் வந்தார்கள் புரிவா இடமிருக்கும் எதை மகளே இருக்கும் எதை மகளே அம்மா எனக்கு அருள வேணும் அம்மா தாயே பிரம்ம வீடாம் பிறந்த வேளா இங்க பிரம்ம ஏற்றி பேச்சி அம்மா பேச்சி மணி பேச்சி அம்மா மங்கவன பேச்சி அம்மா உனக்கு நாலு முகம் எட்டு கையா உனக்கு எரிக்க முகம் சிவந்த கண்ணா ஏ பிரமஜி பேச்சி அம்மா உனக்கு ஏக போக சடையழக பில்லதும்பா மஞ்சனையால் பிள்ளதும்பா ஏ கோலக்காரி பேச்சி அம்மா ஏ பேச்சிய உன்னோட குழந்தைக்கு யாரு புரிவா அம்மா சுடர் ஒளிவில் பிறந்தவரா எங்க செஞ்சுடல மாயாண்டி ஐயா மணிவிளக்கில் பிறந்தவரா எங்க மாயாண்டி மதி கொழுந்தோ கொழுந்தே மல்லிகப்புவா ஜெகம்மா அது முண்டமா பிறந்தவரா எங்க ஜத்ராதி முண்ட சாமி பிறந்ததெல்லாம் கைலாசா எங்க மாயாண்டி மாசுடலை நீ வளர்ந்ததெல்லாம் தில்லை வானா எங்க நயினார் உளஞ்சொடல ஐயா நீ மையானம் போன தெய்வா எங்க நயினார் உளம் மாயாண்டி நீ மாண்டவனம் தின்ன தெய்வா ஈச மகன் சுடல ஐயா ஐயா சுடல ஐயா ஐயா எனக்கு அருள வேணும் ஐயா வேணும் ஈசன் மகன் சுடல ஐயா வேணும் ஐயா
வீட்டில் அவரையா அறுபத்தோரு வந்திகளாடோ இருபத்தோரு கூட்டரவா ஐயம் மந்திது அவரைகள் எனக்காரல் புரிய வேணுமையா சாமி எடறி எழுத்தறி எடறி எழுத்தறி யாட்டில் உள்ள வகையறிய எடறியா நாளையில அம்மா அப்பா அம்மா அப்பா ஐயா நாளையில சாமி பாடறி அம்படிப்பறி பாட்டில் உள்ள வகையறி பாடறியா நாளையில படிக்க வைத்தார் என் குரு சொல்லி வைத்த அண்ணாவி சொப்பனத்தில் மறப்பதில்லை கட்டு வைத்த அண்ணாவி கனவிலையும் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலும் நெஞ்சொரு நாள் மறந்தாலும் அண்ணாவிய நினை ஒரு நாள் மறப்பதில்லை நினை ஒரு நாள் மறப்பதில்லை அரடே சீமையெடுகடலோ தெங்காஜி முக்கடலோ சீமை எல்லாம் பேர் விளங்கோ விளங்கோ தாத்தா சீவன் நல்லூர் புலவர் பாதம் புலவர் பாதோ ஐயா பேர் விளங்கோ எங்கோ எடுகடலா ஏ தெங்காஜி முக்கடலா ஏ ஜீமையெல்லாம் பேர் விளங்கோ எங்கள் ஜீவனல்லு நகரதில தாத்தா வதரித்த போல வருதான் ஏ மண்டிடமா இருந்தாலும் தாத்தா மணி ஒன்று பேச வைப்பார் தாத்தா கைக்கிளையா இருந்தாலும் தாத்தா கலகலன்னு பேச வைப்பார் இந்த மாநிலத்தில் கியாதி பெற்ற அதனுடைய மண்டலத்தில் புகழ் படைத்த அதனுடைய புகழ் படைத்த தாத்தா மாட சுவாமி புலவர் பாதம் மண்டலத்தில் சிவநல்லூர் மாட சுவாமி எங்கள் செந்தாலம் பூச்சரியோ அந்த ஜீவனல்லு நகரதில அதனுடைய அவதரித்த புலவருதான் ஐயா பெரிய புலவருதான் தாத்தா ராமாயணம் எங்கள் பாடும் தாத்தா சொல்லுக்கு சொல்ல அர்த்தம் சொல்லும் தாத்தா சுதிதவரமணி மாற இந்த தியாசம் எல்லாம் பேர் விளங்கும் தியாகமெல்லாம் பேர் விளங்கும் தாத்தா செல்லை சுவாமி புலவர் பாதம் சிவநல்லூர் செல்ல சுவாமி ஐயாஜி மேடுகடலோ தெங்காஜி முக்கடலா புலவருதான் கற்கிளையா இருந்தாலும் இருந்தாலும் தாத்தா கலகலன்னு பேச வைப்பார் பேச வைப்பார் தாத்தா
ஆடாத தெய்வங்களே தாத்தா ஆட வைத்து பார்த்தவரா அதனே பேசாத தேவலைய தாத்தா பேச வைத்து பார்த்தவர் தான் ஏழு சரிவம் பார்த்ததுவோ ஐயா பார்த்தது தாத்தா லட்சுமண புலவர் பாதம் ஐயா கட்டு ஒரு கலங்கானு கதில் உலக்கு நெல் விலையும் கடைய நல்லூர் நகராதிலே நகராதிலே அவதரித்த புலவருதான் புலவருதான் கட்டு கட்ட கவிகள் பாடும் கட்டு கட்ட கவிகள் பாடும் தாத்தா கணேச புலவர் பாதம் தொப்பையவர் வருவாரானால் அங்கே தொண்டர் படை எதிர்பார்க்கும் அருளை எந்தனப்பா வருவாரானால் சீமை எடுகடலும் எதிர்பார்க்கும் இந்த மாயாண்டி சுடலைக்கென்று இந்த மண்ணுலையில் பிறந்தவர் தான் இந்த மண்டலத்தில் புகழ் படைத்த ஐயா மாநிலத்தில் கீர்த்தி பெற்றே மாடன் திரு ராமம் பெற்றாமம் பெற்ற அப்பா மாட சுவாமி புலவர் பாதம் புலவர் பாதோ குருவேர் உலகத்தில் அனைவரும் குருவினுடைய கொண்டு வந்தேரே குட்டே காலே வாட்டோதான் குருணமகே நினைத்தாள் தமிழ் மணக்கும் இங்கே நெல்லை மாவட்டம்மா அதை சேர்ந்ததொரு நகரந்தான் அருடைய கிள்ளை கொண்டு நீதி செய்யும் இது கீழச்சவள் நகரந்தான் இந்த நாடதியில உயர்வு பெற்ற எங்க நயினார் குளம் தன்னதியில ஏ கால்வாய்க்கு வடபுறத்தில் அது அருள் புரியும் தெய்வந்தான் ஐயன்
மெய்யனுக்கு ஐயனாகிய மெய்யனுக்கு மெய்யன் இந்த கீழைச்சவன் ஐனார் குளத்திலே கால்வாய்க்கு வடபுறத்திலே அவதரித்த தெய்வம் ஐயனுக்கு ஐயனான அதாவது தெக்குப்பெட்டி அருகாமையில இருக்க குறிச்சி குளம் கரையில் இருக்கிறே அந்த குறிச்சி குளம் கரையில இருக்கிறார் அனந்த பற்பனாத சாசா அனந்த பற்பனாத சாசா ஐயனுக்கு ஐயன் மெய்யனுக்கு மெய்யன் அரிகர புத்திரன் தர்மசாசா அனந்த பற்பனாத சாசா அவர் தான் இன்னைக்கு இரவு பிறக்கணும் வெள்ளி அதே போல அந்த ஆலமரத்து கோயிலுக்கும் நம்ம தான் வாரம் ஆடி மாசம் அதனால அந்த ஒரு கோயிலுக்கு வந்த இடத்துல இந்த ரெண்டு கோயிலுக்கும் இதே மேடையில அந்த கொடையில அன்னைக்கு அட்வான்ஸ் வாங்கணும் அதனால நாலு தவறுனாலும் நாளைக்கு தவறாதான் தவறாது அதனால இந்த கீழச்சிவன் ஐநார் குளத்திலே கல்வாய்க்கு வடவரத்தில் குளவிருக்கு ஆண்டவன் மாயாண்டி சுடலி உடைய வாசல்ல இன்னைய இரவுக்கு ஐயனுக்கு மையனானே மெய்யனுக்கு மெய்யனானே என் அரிகர புத்திரன் அனந்த பற்பனாத சாசா பிறக்கணும் நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் ஒரு மணிக்கு ஐயம் பிறக்கணுமா அதனால சபையோர்களே பெரியோர்களே சபையோர்களே பெரியோர்களே சபை நீரையும் தாயும் மாறி வந்திருக்கும் ஐயா மாறி வரவிருக்கும் பெரியோர்களே தொப்ப மகம் பெருமாள் சாமியினோட வாசலில சாசங்கத பாட போறோம் ஐயாவோட வாசலில ஐயங்கத பாட போறோம் அறிந்து நாம் பாடினாலும் அறியாம பாடினாலும் ஆறு விலை நூறு குட்டோ ஆறு விலை நூறு குட்டோ எங்களை ஆதரித்து அனுப்ப வேணும் பாதிமதி மால் மழுகும் பாதிமதி மால் மழுகும் கங்கையோடு பாம்பணிந்து அணிந்தே பார்வதியை மனம் புரிந்தோ புரிந்தோ ஆதி சிவனது மோகமது கலியுதமாக அமையா அச்சுதன் என் பெருமாள் இருகரத்தினால் ஏந்தே சோதிமதி ஒளிவு விளக்கு போல மாமசாமி ஐந்து மைந்தர்கள் தோழினில் புனூல் இளங்க நேதினில் ஐயனுக்கு ஐயனாகவும் அமையா அரிகர புத்திராதி தர்மசாசாக்களாகவும் அனந்த பற்பனாத சாசா வந்து பிறந்த விவரங்களை இனி விருத்தமாக சொல்வோமே அன்னவாசம்புவி உலகமெல்ல வாசம்புவி உலகமெல்ல வரிசையுடன் ஆண்டுவாரா தியாஜம்புவி உலகமெல்லாம் அரக்கன் திறமையுடன் ஆண்டுவாரா யாஜுர மண்ண வல்லரக அவரில் ஒரு கடம வாங்கி அசையாத மணியும் கேட்டே இல்லை இல்லா பாதாளத்தை பாதள அரக்க இன்பம் மூடன் ஆண்டுவாரா அரக்க இன்பம் கடமை என்று அரக்க ஆகாத சட்டம் போட்டா அரசு செய்யும் அரக்கனுக்கு எம் மந்திரி அம்பிரதானியா மந்திரி அம்பிரதானியா
எனக்கு மட்டும் உள்ளே சைனியம்மா காவலரா ஏவலரா யாரையும் அரக்கணிகே தண்டர்களாம் தலையாரியா ஆதிபாதாள உலகத்தை ஆறில் ஒரு கடமை வாங்கி அஜயாத மணியும் கட்டி எல்லை இல்லாத பாதாள உலகத்தை எல்லாம் இன்பமோடு ஆண்டு கொண்டிருக்கிறான். ரிஷிமுகாவர்ணனுடைய ஒரு மகன் திருமகன் வல்லமையோடு பிறந்தவன் வல்லவன் வல்லவன் என்று அரக்கர் குலத்திலே அவதரம் செய்தனால அவன் பேர் வல்லரக்கன். வல்ல அரக்கன் ஆறில் ஒரு கடமை போட்டான். அவன் போட்ட ஆறில் ஒரு கடமை என்ன தெரியுமா? ஆறு கோட்டை தவஜு தானியங்கள் இருக்கக்கூடிய பூமியில விளைந்தால் விளைந்தால் ஐந்து கோட்டையை அரக்கனுக்கு கப்ப பணம் காணிக்க பணமா கட்டணுமா? கட்டணும். ஒரு கோட்டை நெல்ல நெல்ல மட்டும் பாடுபடுத சம்சாரி வச்சுக்கோன்னு சட்டம் போட்டான். சட்டம் போட்டான் ஐயா. பொழுதவன் கணக்கு பார்த்தா ஒண்ணு கூட மிஞ்சல. இப்ப உள்ள விலவாசி அப்படித்தானே இருக்கு. அதனால அஜுரன் மன்னன் வல்லரக்கன் போட்ட சட்டம் உலகத்துக்கு ஏக்காத சட்டம் போட்டான். போட்டார். ஆறு கோட்டை விளைந்தால் ஐந்து கோட்டை அரக்கனுக்கு கொடுத்துட்டு பாடுபடுத சம்சாரி எவ்வளவு காலம் வச்சு சாப்பிட முடியும் அந்த ஒரு கோட்டைய? ஒண்ணு செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. இப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சியும் இந்த அஜுரக்கன் நடத்தி கொண்டிருந்தான். அது மட்டும் இல்லாமல் கோயில் எல்லாம் அடைக்க சொன்னா கோயில் எல்லாம் அடைக்க சொல்லி கொல்லாத வல்லரக்க பூஜை செய்யும் பூசாரி உடலி தட்டி அடிப்பான். அஜுரமன்ன வல்லரக்க சிவனாராமன் சொன்ன வேற சிரச ரெண்டாருப்பான். கடவுள் நாமன் சொன்ன வேற கழுத்த ரெண்டாறு பானம். பகவானாமான் சொன்ன வேற வணக்கம் பாதகங்கள் செய்யுவானா பஞ்சாச்சாரம் பூச மாட்டான். ஜீவனார வணங்க மாட்டான். அள்ளி திருநீர் பூச மாட்டான். அப்பேற்பட்ட வல்லரக்கம் கோயிலுக்கு போமாட்டான். குலதெய்வத்தை கும்பிட மாட்டான். சிவனுடைய நாமத்தை சொல்ல மாட்டான். திருநீர் நெத்தின பூசனதே கிடையாது. கடவுள் நாமத்தை சொல்ல மாட்டான். காவி வெட்டி கட்டினதே கிடையாது கிடையாது. பகவானே வணங்க மாட்டான். பஞ்சாச்சார நெத்தியில பூச மாட்டான். பூச மாட்டான். நீர் இல்லாத நெற்றி பாலு சொல்லிருக்காங்க. மனிதனாய் பிறந்த நமக்கு பகவான் கொடுத்த நெத்தி நிறைய திருநீர் இருக்கணும். ஆமா, இப்ப தின்னார் பூஜை சின்ன பிள்ளையெல்லாம் வெக்கப்படுதாங்க. ஆமா, லேசா பொட்டு மாதிரி வச்சிருந்தாங்க. அதனால அந்த காலத்தில நீர் இல்லைன்னா உலகம் எல்லாம் பாலு. திருநீரே அழியணும். ஆமா, சிவனுடைய நாமத்தை சொல்லணும். சொல்லணும். இவன் கோயில போற அடைக்க சொன்னா அதானே நாட்டுல கோயில்ல சிவாலயமே போல மூட சொல்லிட்டான். ஆமா, இப்ப ரெண்டு ஆண்டு வந்து கொரோனா ஊரடங்குல ஊடுனாங்க பத்தியில கோயில. அதே மாதிரி அந்த காலத்திலே அரக்கம் போட்டேன் சட்டம். அவன் போட்ட சட்டம் தான் இப்ப போன வருஷம் முந்தின வருஷம் நடந்தது. அப்பேற்பட்ட அசுர அரக்கனுடைய ஆட்சியில கோயிலுக்கே போக கூடாது என்று உலக மக்களுக்கெல்லாம் பிரயோஜனம் அடிச்சான். யாரும் தெய்வத்தை வணங்க கூடாது. சிவனை வணங்க என்ன இருந்தா என்ன தேடி அரண்மனைக்கு வந்து என்ன கும்பிடுங்க? மாலை ஓடணும் எனக்கு வந்து மாலைய போடு. அபிஷேகம் நடத்தணும் எனக்கு அபிஷேகத்தை நடத்து. தீவாரணம் பண்ணணும் என்ன இருந்தா எனக்கு தீவாரணம் நடத்துப்பா அப்படின்னு.
இப்படி ஒரு ஆகாத சட்டத்தெல்லாம் அஜுர அரகம் போட்டுக்கொண்டே இருக்க எல்லாத்துக்கும் பெரியவன் சிவபெருமன் கைலாசத்திலிருந்தே பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரை ஏமாத்த முடியுமா? பகவான் சிவபெருமன் பார கைலையில இருந்து, ஏ அரக்கா, நீ எவ்வளவு கொடுங்கோ ஆட்சி நடத்தணும் நடத்துடா, நடத்திக்கோ நடத்திக்கோ, உனக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு, உன் படுவச்சு வரும்போது நான் பாத்துக்கிட்டுதேன் வரவழைத்தார் சிவபெருமான். யாரு மலைக்கு அதிபதி? மலைக்கு அதிபதியான வருணதேவனை சிவபெருமான் அழைத்து, ஏ வருணதேவா, இந்த அரக்கம் போட்டிருக்க சட்டத்தை புறம் பாத்தியா? என்ன கும்பிட கூடாது, பொல்லாத சட்டம் போட்டிருக்கான். நாட்டு மக்களுக்கு எல்லாம் ஆரியல் ஒரு கிடமை என்று ஆகாத சட்டம் போட்டிருக்கான். இவருக்கு கட்டாயம் தண்டனைய கொடுக்கணும். உப்பு செஞ்சவன் உப்பு தின்னவன் தண்ணிய குடிக்கணும். தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த அரக்கனுக்கு ஆகாத காலக்கெடு வந்துடுது. அப்பேற்பட்ட அரக்கனுடைய நாட்டில 12 வருட காலம் மழையே பெய்யக்கூடாது. நாட்டுல மழையே பெய்யக்கூடாது, மழை தண்ணி இருக்க கூடாது அவன் நாடு முழுக்கும். கடிய பஞ்சம் வந்திடுத அடமலையும் பொலியலைய ஆகாத பஞ்சமையா பஞ்சமையா பருவமல பொலியலையா 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 அங்க பஞ்ச நாடா வந்துடுத பஞ்ச நாட வந்துடுத வந்துடுத மரக்கனல்ல உருண்ட பஞ்சம் மன்னர்களை தோற்ற பஞ்சம் பக்கனல்ல உருண்ட பஞ்சம் பக்கனல்ல உருண்ட பஞ்சம் ஐயா பத்தாக்களை தோற்ற பஞ்சம் ஒப்படைத்தா அரக்கீரை பிடுங்கி உண்ணும் அரவேற வளப்பார் பிடுங்கி உண்ணிய வளப்பார் என் முருங்கக்கீரை பிடுங்கி உண்ணு முருங்கக்கீரை பிடுங்கி உண்ணு அவர்கள் முழு வயற வளக்கார பணமும் போச்சு சிறகு தாலி ரெண்டும் போச்சு உழுது வந்த நிலமும் போச்சு பாதாள மக்களுக்கு அவங்க ஒண்டி இருந்த வீடும் போச்சு அவர்கள் ஒண்டி இருந்த
அரக்கனுடன் நாடதில தங்க நிழலும் தாமரிக்க இடமும் இல்ல. பன்னிரண்டு வருட காலம் பாரபஞ்சம் வந்துடுத, ஈராறு வருட காலோ ஈராறு வருட காலோ அங்க பஞ்ச நாடாகிடுத. ஒரு ஏழாவட்டம் தண்ணி இல்லைன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டப்படுவாங்க.